ராஜாராணி படம் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இயக்குனராக வந்து அறிமுகமானவர் தான் அட்லி அப்படின்னு சொல்லலாம். நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை எல்லாத்தையும் தாண்டி பல நல்ல படங்களை வந்து கொடுத்த ஒரு நபராக வந்து அட்லி வந்து முன்னணி இயக்குனராக வந்து அவர் இப்போ வந்து இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏன் அட்லியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, அட்லி போட்ட ஒரு ட்வீட் தான் இப்போ வந்து இணையத்தில் ரொம்ப வந்து வைரலாக வந்து போயிட்டுருக்கு. அதுவும் விஜயை வச்சு போட்டதுனால அது ரொம்பவே வந்து வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அட்லியும் விஜயினுடைய அந்த ஒரு கூட்டணி இணையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சந்தேகங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது. ஏன்னா அடுத்தடுத்து விஜய் வைத்து படங்கள் இயக்குனது மட்டும் இல்லாமல் அது நல்ல ஹிட் படங்களாக அமைஞ்சதுனால இவங்க ரெண்டு பேருனுடைய அந்த காம்போ வேற லெவல்ல இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. ராஜாராணிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் வச்சு தெரி மெர்சல் பிகில்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து நிறைய படங்கள் வந்து அட்லி வந்து இயக்கியிருந்தாரு. அது எல்லா படங்கள்லையுமே வந்து விஜய் வந்து தனித்துவமான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து காட்டியிருந்த காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா படம் வந்து வேற லெவலில் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிகில் ஏன் வந்து அந்தளவுக்கு வந்து விஜய் வந்து பேசப்பட்ட ஒரு படமாக இருக்குது அப்படின்னா, அதில் வந்து டபுள் ஆக்ஷனில் வந்து நடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வயதான கேரக்டரில் வந்து விஜய் நடிச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அந்த கதாபாத்திரம் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராயப்பன் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை கேட்டாலே சும்மா அதிர்தில அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனசுலையும் வந்து ஒரு நீங்காக இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது வந்து அட்லி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது. அட்லி தான் வந்து நிறைய இந்த மாதிரியான அதாவது விஜய்க்கு ஏற்ற மாதிரியான வடிவில் வந்து அந்த கதைக்களத்தெல்லாம் வந்து அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அது வந்து விஜய்க்கும் நல்லா சூட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு வயதான தோற்றத்தில் அதுவும் ஒரு அப்பா மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை காட்டும்போது அதை வந்து ரசிகர்கள் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாக தான் வந்து பிகில் படத்தினுடைய அந்த ராயப்பன் கதாபாத்திரம் வந்து இருந்துச்சு. அந்த ஒரு ராயப்பன் கதாபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதான தோற்றத்தில் திக்கி திக்கி பேசக்கூடிய வசனங்களில் விஜய்க்கு வந்து வேற லெவலில் ஹிட் கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிகில் படம் வெளியானதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ராயப்பனை மட்டும் வச்சு அதாவது அந்த ஒரு கதாபாத்திரத்தை மட்டும் வச்சு ஒரு முழு படம் இயக்கணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் வந்து நிறையவே வந்து வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் சமீபத்தில் அமேசான் பிரைம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா பிகில் படத்தில் ராயப்பன் பேசக்கூடிய அந்த ஒரு சில வசனங்கள் அதாவது ராயப்பன் இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை வந்து ஒரு சில வினாடிகள் வந்து பகிர்ந்திருந்தாங்க. அந்த வீடியோவை பகிர்ந்தது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மேலே ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ராயப்பனை மட்டும் வச்சு ஒரு ஃபுல் ஸ்டோரி எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குற மாதிரி வந்து அவங்க ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. அட்லீ அந்த ஒரு ட்வீட்டுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா பிகில் படத்தில் வர வசனத்தை வச்சு அவரை வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. பிகிலில் வந்து விஜய் வந்து செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இந்த அமேசான் பிரைமினுடைய அந்த வீடியோவை அந்த வீடியோ காட்சிகளை வந்து ஷேர் பண்ணி அதுக்கு மேலே வந்து செஞ்சுட்டா போச்சு அப்படிங்கிற இந்த ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட வந்து அடுத்த படத்தை வந்து இயக்கிறதுக்கு அட்லீ வந்து தயாராகிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உறுதியாகியிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தளபதி வந்து பீஸ்ட்டுக்கு அப்புறமா இப்போ தளபதி 66 ரொம்பவே வந்து மும்முரமாக வந்து வேலை பார்த்து வந்துட்டுருக்காரு. அதையடுத்து தளபதி 67 வேறு இருக்குது. இது இல்லாமல் இப்போ 68 ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. இப்படி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்கள் வந்துட்டுருக்கிறதுனால தளபதி ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உற்சாகத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அதை விட தளபதி 68 மறுபடியும் விஜய் அட்லீ கூட்டணியா இவங்களுடைய அந்த காம்போ வேற லெவலில் இருக்கும். இதில் எந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் வந்து விஜய் வந்து காட்ட போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது.